கண்டிப்பா வந்து மும்பை தான் ப்ரோ. மும்பை வந்தேன்னா ஃபயரா தான் இருக்கும். ஃபைனல் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ஃபைனல்ஸ் வரணும்ன்றது. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நானும் பாக்குறேன் எல்லா மேட்ச்லயுமே அட்லீஸ்ட் ஒரு 50 போடுவாரா. சென்னை ஜெயிக்கும். சிஎஸ்கேக்கு வர்த் இருக்குதான். போன மேட்ச்ல நம்ம தோக்க வேண்டியது அவர் கேப்டன்சில ஏதோ ஜெயிச்சிரும். ஜிடி கூட மறுபடி தோத்துடும். ஃபார் ஷூர் சிஎஸ்கே. ஏன்னா அவரோட லாஸ்ட் ட்ரை தோனிக்காக ஜெயிப்பாங்கன்னு இந்த வாட்டி எனக்கு தோணுது. சிஎஸ்கே நான் மும்பை ஃபேன் இல்ல. சென்னை தோனி வந்து நல்ல கேப்டன்ஷிப் பண்றாரு. போன மேட்ச்ல நம்ம தோக்க வேண்டியது அவர் கேப்டன்சில ஏதோ ஜெயிச்சிருவோம். சென்னை தான் வின் பண்ணும். அடுத்து குவாலிஃபை 2ல வந்து குஜராத்தும் மும்பை. எனக்கு தெரிஞ்ச அதுல மும்பை எனக்கு தெரிஞ்சு இது. ஏன்னா அவங்க வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. அவர் ரெண்டு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கான். அதனால அவங்க வாய்ப்பு எப்பயுமே சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ வந்து அதுதான் எக்ஸ்பெக்டேஷனே எடோ இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி வருமா வந்தா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்ததுன்னா ஃபயராக தான் இருக்கும். ஃபைனல் செம்மையாக இருக்கும். அகமதாபாத்ல வேற நம்ம ரெண்டு மேட்சுமே தோத்துருக்கோம். இந்த மேட்ச் நல்லா பிடிப்போம் தான் பாக்கலாம். எம்ஐ வந்து ஒரு அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். நம்ம அஞ்சாக்கிடும் அவ்வளவுதான். ஆனால் ஐபிஎல் பார்த்தது இல்லை. எப்பவும் பார்த்தா தோனியை தான் பார்த்தது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வாட்டி சின்ன வயசில் சொன்னார், நான் உனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன், இந்தியா ஜெயிச்சா. தோனி ஜெயிச்சு விட்டார், எனக்கு வீடியோ கேம் கிடைச்சிருச்சு. எனக்கு எப்படியாச்சும் பெனிஃபிட் தான் ஆச்சு. நான் இப்போ அவளை பார்க்குறேன். சிஎஸ்கே ஃபோர் ஸ்டார் சிஎஸ்கே அடிக்கணும். ஏன்னா அவரோட லாஸ்ட் ட்ரை புட் மாதிரி. சிஎஸ்கேட யார் ஃபைனல்ஸ் வருவா? குஜராத் வருமா மும்பை இந்தியன்ஸ் வருவாங்க? மும்பை இந்தியன்ஸ் வரணும். மும்பை இந்தியன்ஸ் தான் எப்பயுமே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி சிஎஸ்கே. கண்டிப்பாக வந்து மும்பை தான் ப்ரோ. மும்பை தான். மும்பை ஃபேன்ஸ் தான். நான் மும்பை ஃபேன் இல்லை, நான் ரஷித் கான் ஃபேன். சரி ஓகே. இந்த வாட்டி சிஎஸ்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எதனால? இல்லை அப்படி பார்த்தா 50-50 நம்ம சொல்லலாம். சிஎஸ்கேல நல்லாவே சான்ஸ் இருக்கு. அகமதாபாத் ஈஸி தான். ஆனால் டோனியோட கேப்டன்ஷிப் நல்லாயிருக்கும். பட் ஆனால் மும்பையோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. லாஸ்ட் 7-8 மேட்ச் நல்லா இருக்குது. அதனால் மும்பை ஜெயிக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இன்னும் இன்னும் ஒரு மேட்ச் வேறு இருக்குது, குஜராத் வெர்சஸ் மும்பை. குஜராத்லாம் ஃபஸ்ட்டு போயிடுவானுங்க, திருப்பி அடித்து உட்கார வச்சுருவாங்க. வளர்த்து பையன் தானே, அதனால் மேட்ரு இல்லை. மும்பை தான். ரோஹித் அடிப்பார். சிஎஸ்கே ஆமாம் எம்ஐ தான். அதில் எம்ஐ ஒரு 60%, சிஎஸ்கே 40%. மாறும் கண்டிப்பாக மாறும். அப்படி இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்குமா? கண்டிப்பாக சிஎஸ்கே தானே. சிஎஸ்கே அது ரொம்ப பிடிக்கும். இல்லை தோனியோட கேப்டன்சி நிறைய வாட்டி கப் அடிச்ச டீம் வரும். அதனால இந்த வாட்டி ஃபைனலில் இருந்து சிஎஸ்கே கூட யார் மூலமான்னு நினைக்கிறீங்க? மும்பை. இப்போ நாளைக்கு ஒரு குவாலிஃபயர் மேட்ச் இருக்குது, குஜராத் வெர்சஸ் மும்பை. நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துருவாங்க. நாளைக்கு வந்து குஜராத் ஜெயிக்குமா இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா? யார் வந்து சம்மட்டம் கொடுப்பாங்க? மும்பை. நாளைக்கு மும்பையில் வந்து எப்படி சொல்கிறது, யார் யார் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஸ்கை. ஓகே. இப்போ குஜராத் வந்து டஃப் கொடுக்குமா இல்லை கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். பிளேயிங் எப்படி இருக்குது? நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவாங்க. இது வரைக்கும் நடந்த மும்பை இந்தியன்ஸ் கூட 3 மேட்ச் மும்பை வர்சஸ் சிட்டி நடந்திருக்கு. 3ல் 2 மேட்ச் வந்து மும்பை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்ஐ டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஜெயிச்சாங்கன்னா எம்ஐ கண்டிப்பாக ஃபைனல்ஸ். பொதுவாகவே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ தான் மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகுமா இல்லை அது வந்து சேஞ்ச் ஆகும்? கண்டிப்பாக ஆகும். ஃபைனல்ஸ் வந்து இந்த வாட்டி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ நடக்கும். ஏன்னா 2 வருஷம் எம்ஐ வந்து ஃபார்மில் இல்லாமலே போயிடும். ஸோ இந்த வாட்டி ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ஃபைனல்ஸ் வரணுன்றது எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். ஓகே. வேறு டீம் காம்பிட் வந்து குஜராத் மட்டும்தான் இருக்குது. மும்பை எனக்கு ஜெயிக்காதுன்னு தோணுது. அதனால மும்பை ஜெயிக்காது. மும்பை அவ்வளோ ஒரு டஃப்பானதான் ப்ரோ. பட் கம்பேர் பண்ணி பார்த்தா குஜராத் தான் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னையும் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. டோனிக்காக ஜெயிப்பாங்கன்னு இந்த வாட்டி எனக்கு தோணுது. நாளைக்கு வந்து குஜராத் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு குஜராத் வர்சஸ் மும்பை நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அவர் ஏதோ டிபேட்லாம் போயிருக்குல்ல, ஏதோ அவர் வந்து மும்பை வந்து காம்படிஷன் வந்து அவங்க
கீ பிளேயர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆக்ஷன். அதனால் ஹார்திக் பாண்டியா இந்த வாட்டி ஜெயிச்சு காட்டுவாருன்னு தோணுது. அப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிதான் வரும் நாளைக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா கூட அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அவர் டோனி ஒரு வில்லங்கமாக கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஹார்திக் பாண்டியா நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஐபிஎல் நம்ம பார்க்குறதே இல்லைண்ணா, ஏன்னா என்றைக்கு சூதாட்டம்னு ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து பார்க்குறதே இல்லை. இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட நிறைய பேர் டோனி லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச்னு பாவம், நிறைய பேர் அடிபட்டு மிதிப்பட்டுலாம் டிக்கெட் எடுத்து கஷ்டப்பட்டு பார்க்குறானுங்க. எதுக்கு பார்க்குறானுன்னே தெரிய மாட்டேது. அது ஃபோனில் இருக்குது, இப்போ எவ்வளோ வசதிகள் இருக்குது, நேரில் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ ஃபோன்லேயும் இல்லை வேறு இதுலேயும் பார்த்துட்டு போயிடலாம். நேரில் வந்து தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லாமல் இருக்கு. 2500 5000 வரை விற்கிறாங்கண்ணா. அதான் அதை கேட்டாக்கா அது கடைசி டோனியோட மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச்னு சொல்கிறாங்க. இதுதான் போனவாட்டியும் சொன்னாங்க, அதே இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஒரு பெர்ஃபெக்ட் டீம், ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதுவும் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில், அது இல்லாமல் டோனி வந்து அந்த கரெக்டான பிளானிங் தான் எனக்கு தெரிஞ்சு வின்னிங் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மேட்சில் ஐ திங்க் மும்பை இண்டியன்ஸ் மே லூஸ். ஆனால் அப்படி மும்பை ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு இன்னொரு மறுபடியும் ஒரு எல்காசிக்கு ஒரு மேட்ச்னு சொல்லுவாங்களே. ஆமாம், சென்னைக்கும் மும்பைக்கும் அது எப்பவுமே அது ரைவல்ரி தானே, நல்லாயிருக்கும் அந்த மேட்ச். ஆமாம். ஸோ ஐ திங்க் இந்த தடவை சென்னை ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேட்சில் யார் மும்பை தானா? இல்லை இது குஜராத் தான். எனக்கு குஜராத் தான் தோணுது. எதனால் குஜராத் ஸ்ட்ராங் சொல்கிறாங்க? அவங்க ஆர்டர் ஆஃப் அவங்களோட ஆர்டர் ஆஃப் பவுலிங்காக சரி பேட்டிங்காக சரி ரொம்பவே ரெண்டுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் யார்ட்டாலும் யார் அடிச்சிடறேன். இப்போ சென்னை மேட்ச் கடைசி வரைக்குமே ஒரு பரபரப்பாக இருந்தது. அந்த இவர் ரஷித்கான், ஆமாம் ரஷித்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பவுலர் ஆஸ் எ பேட்டே சூப்பராக பண்ணார். பேட்டிங்கும் அவரோட வந்து கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டார், மேபி ஹி வில் வின் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் அவங்ககிட்ட அந்த பவர்ஃபுல் இது இருக்குது. அதுக்காக மும்பை இண்டியன்ஸ் இல்லைன்னு சொல்லலை. மும்பை இண்டியன்ஸ் இப்போ ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்க்குறேன் எல்லா மேட்ச்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 50 போடுவாரா பாடுவாப்பா. போன மேட்சும் ஐ திங்க் ஸோ நல்லா அடித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த லீக்ல ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அவர். ஐ திங்க் ஐ டோன்ட் பிலீவ். ஊர்கள் நிறைய பேர் ப்ளீட் அவங்க ப்ளீட் ப்ளூவாக வந்துட்டு போகிறாங்க. முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. ஸோ அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மும்பை இண்டியன்ஸ் மே லூஸ் தான் எனக்கு நினைக்கிறேன். மறுபடியுமே ஜிடிக்கும் சென்னைக்கும் தான் மேட்ச் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் வண்டி வந்தாங்கன்னா வண்டி ஜெயிப்போமா அப்படிங்கிறது எனக்கு மறுபடியும் ஒரு டவுட் ஒன்று வருது. இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போமா? ஏன்னா ஜிடி கூட நம்ம ரெண்டு தோத்துருவோம். நான் பார்த்து தானே இருக்கேன். சிஎஸ்கே நான் சிஎஸ்கே எதனால உங்களுக்கு என்ன தோனி இருக்கான் அது போதும். ஓகே, தோனி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, யார் பண்ண டஃப்பாக இருப்பா? ஏன்னா இன்னொரு மேட்ச் ஒன்று இருக்குது குஜராத் வெர்சஸ் எம்ஏ, அதில் வந்து ஜெயிச்சவங்க தான் வந்து ஃபைன் சொல்லுவாங்க. யார், குஜராத்தா? இல்லை குஜராத் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களோட டீம் அவ்வளோ டஃப்பான டீம் அப்படின்றதுனால. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த டீமு. ஏன் ரஷித் கான் சொல்லுவாங்க, ரஷித் கான் பார்த்தீங்கன்னா பவுலர் பவுலிங்கும் பேட்ஸ்மேனும் சூப்பராக பண்ணுறாங்க. அதை பொறுத்து ஹார்திக் பாண்டியா அவன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க ஃபைனல்ஸ்க்கு. சரி, ஓகே. ஃபைனல்ஸ்க்கு நம்மளுக்கு டஃப் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிஸ்டர்ப் சரி ஓகே அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, இல்லை ப்ரோ மும்பை இந்தியன்ஸுமே வந்து எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்கான டீம் தானே ப்ரோ? ஏன்னா ப்ரோ நீங்கள் அவங்களை பற்றி எப்படி சொல்லுங்கள்? கண்டிப்பே மாட்டீங்க. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதா? இதுதான் வந்து தோனி அவரோட வந்து ஐபிஎல்ல வந்து லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறார் அவர், என்ன கரெக்டாக முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு? அதுதான் இந்த போஸ்ட் மேட்ச் இதில் வந்து சொன்னார்ல, 31st நான் சொல்கிறேன், இல்லைன்னா பே நான் சிஎஸ்கே பேனில் தான் இருப்பேன்றாரு. சரி, இன்கேஸ் இப்போ வந்து எப்படி சொல்கிறது எல்லாருக்குமே சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தான் ஆசை. சப்போஸ் சிஎஸ்கே தோத்துது அப்படின்னா அவர் வந்து என்ன வந்து ஒரு காரணமாக இருக்கலாம்? போர் பவுலிங் பவுலிங் தான் ஒரே இதுதான். ஃபீல்டிங் கூட இப்போ ஓரளவு ஓகே. பவுலிங் என்னென்ன இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணால் அந்த அடிக்க பிடிக்கும் என்னென்னலாம் பண்ணும்? பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் பண்ண போகும். பேட்டிங் நம்மகிட்ட பவர் லைன் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, பவுலிங்கும் ஃபீல்டிங் பண்ண போகும். லாஸ்ட்டாக சிஎஸ்கே டீமுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சிஎஸ்கேக்கும் தோனிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சேர் அப் தான் பண்ணும். ஒன்றும் வின் நம்ம வந்து அடுத்து வாழணும், முன்னறிவு போகணும், என்னையும் வெற்றி செல்வாங்க. பத்து வாட்டி வந்து இன்னொரு பதாட்டி ஜெயிக்கணும். தோனி வச்சு ஒரு வாட்டி வந்தார் போயிட்டு வரல திருப்பி வரல சார். அது வந்து அவர் இன்னும் அறிவிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐபிஎல்ல விடல, பொது வாழ்க்கையில் விட்டார், ஒன் டே மேட்ச் தான் விட்டேன், இது விடல சொல்லியே. அப்படி இல்லை, மெயினில் ஏறுதில்லை சொல்கிறேன்.
அவர் விளையாடணும் எப்படியாச்சும் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவர் விளையாடணும்ல இஸ் எ பிளேயர் எனிவே வேற எதுவும் ஜடேஜா டஃப் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஜடேஜாவோட பவுலிங்கில் எல்லாரும் திணறுவாங்க. ஜடேஜா டஃப் கொடுக்க நல்லாவே வாய்ப்பு இருக்கு. டோனியோட கேப்டன்ஷிப்பு அங்கே சரியான டஃப்பாக இருக்கும். அது மும்பைக்கு நல்லாவே டஃப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா ருத்ராஜ் சொல்ல முடியாது, அது எந்த அளவுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜடேஜா நல்லா டஃப் கொடுப்பார் அது சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இது வந்து லாஸ்ட்டு தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஷோராக அவர் வந்து சொல்லலை, எதுவும் சொல்லலை. அதை பற்றி இல்லை கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக லாஸ்ட் ஐபிஎல் இருக்காது. அது ஒரு பிம்பம், அது அதை வச்சு சும்மா கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் ஐபிஎல் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயராக சும்மா வந்துட்டு ஒரு வாரம் கூட ஒரு ஓவர் கூட நின்றுட்டு அடிச்சுட்டு போயிடுவார். அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் சீசன் இருக்காது. அப்போ இந்த வாட்டி கப் அடிக்க போகிறது உங்களோட ஒப்பீனியனில் வந்து மும்பை. ஆனால் இது வந்து நம்ம வந்து தல தோனியோட வந்து எப்படி சொல்கிறது லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஷியூராக தெரில அது லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்குமா இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக கூட நிக்கின்னு தான் நினைக்கிறேன், ப்ராவோ வந்து சொல்லியிருந்தார் 2024 ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயருக்காகவாது தோனி விளையாடுவார் அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியன் எப்படி? என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தோனி கப். மும்பை இந்தியன்ஸ்னால் நம்ம வந்து இதில் வந்து விளையாட்டுகள் சொல்லுங்க, இதில் வந்து எல்லாம் கலந்தது இந்தியாக்கார தான் கலந்துருக்காங்க. அதுக்காக வந்து யாரையும் டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஏரியாவில் அதை விட்டு கொடுக்கூடாது. மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம இந்தியன் தானே, அதுக்காக நம்ம வந்து குறை சொல்ல சென்னை ஜெயிக்கும். எனக்கு ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டீமாக ஆர்சிபி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு நல்ல டீமாக இருந்துமே வந்து அவங்க கப்பே அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஒரு 99% தான் ஆர்சிபி விராட் கோலிக்காக ஃபேஃப் டிப்ளஸிக்காக தான் சப்போர்ட் பண்ணேன். நான் அவங்களும் வருவாங்க, நான் நினச்சேன் அவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனல்ஸில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் தோனி வர்சஸ் கோலி நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தோத்துட்டாரு. அது எனக்கே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்காக தான் இருந்துச்சு. நான் அது பார்த்தேன், விராட் கோலி கூட லைட்டாக அழுகிற மாதிரி போனார். ரொம்ப வருஷமாக வந்து அவங்க படிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு நானும் கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். அவங்களும் எங்களாம் கலாய்ச்சாங்க அந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் எனக்கே விராட் கோலி பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்த மாதிரி. சரி நானும் கோலிக்ஸ் வந்து லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனால் பார்த்தா கரெக்டாக சப்போர்ட் பண்ண டைமில் இப்படி போயிட்டாங்க. என்ன சார் இந்த வாட்டி கப்பு வந்து சிஎஸ்கே தான் இந்த சீசன் தான் வந்து அவரோட லாஸ்ட் சீசன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே. இப்போ தோனி இப்போ சப்போஸ் இந்த ஐபிஎல்லோட இதுவாகிட்டார்னா அடுத்த ஐபிஎல்லேருந்து சிஎஸ்கேயோட டீமோட இது எப்படி போகிறது? ஆவரேஜாக லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக எனக்கு விருப்பமே இல்லைண்ணா. ஏன்னா கிரிக்கெட் நாங்கள் முன்னே பார்த்துட்டு இருந்தோம். என்றைக்கு இது இந்த சூதாட்டம் 1000 கோடி போகுதுண்ணா, மில்லியன் கணக்கில் ஒரு ஸ்போருக்கு ஒரு சிக்ஸுக்கெலாம் ஒரு பாலுக்கெலாம் 1000 கோடி ரூபா பெட் கட்டுறாங்க. அது பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தடுக்க முடியலை. அதனால் அது பெட்டிங்னால் தெரிஞ்சதுனால சொல்லி வச்சு தான் ஆடுறாங்க. அதனால் அது விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு.